எல்லாருக்கும் ஹாப்பி சேபத். இந்த வாரம் வந்து 11வது வாரம். இந்த வாரத்தோட ஊழியர்கையோட தலைப்பானது ஏன் பாடுகள். இந்த வாரத்தோட கதை வந்து ஒரு சிறு பையனை குறிச்சுதான் இருக்குது. அந்த சிறு பையனோட சகோதரி வந்து 14வது வயதில் அவங்க தற்கொலை செஞ்சு கொள்கிறாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து மிகவும் துக்கமடைகிறாங்க. துக்கமடைந்து அவங்க அம்மா இன்னொரு மகளை பெறுவதற்கு தீர்மானம் செய்கிறாங்க. ஆனால் அடுத்தது அவங்களுக்கு ஆண் பிள்ளை தான் பிறந்தது. தென் போர்ச்சுகலில் உள்ள ப்ரோ என்கிற நகரத்தில் தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட சகோதரனுக்கு வந்து அப்போது வந்து 9 வயசு. அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்க. அவங்க அம்மா எப்போதுமே கவலையாகவே இருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா அவங்க அம்மா விவாகரத்து செய்த பிறகு அந்த கவலை மேலும் அதிகரித்தது. அவங்களோட சகோதரனும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் வந்தது. அவங்க அம்மா புற்றுநோயால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வயது வந்து 11. அந்த சிறு பையனுக்கு அவங்களோட உறவினர்கள் தான் அவங்கள பாதுகாத்து கொண்டாங்க. அவங்க அம்மா வந்து ஆலயம் சென்றதே இல்லை. ஆனால் அவங்க உறவினர்கள் வந்து ஞாயிறு தோறும் அவங்க ஆலயத்திற்கு போவாங்க. அப்போ அந்த பையனையும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பையனுக்கு அவங்க தெய்வனை பற்றி நிறைய காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து தேவன்கிட்ட ஜெபிக்கிறேன், எங்கள் அம்மா குணமடையணும்னு. ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக அவங்க அம்மா வந்து 2 வருடத்தில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த பையனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த பையன் வந்து தேவன்லாம் யாரும் கிடையாது, அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நம்பி அவன் ஆலயத்துக்கு போகிறத நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் வந்து நிறைய கட்டுப்பாட்டை இழந்தது. அவன் ரொம்ப குடித்தான், ரொம்ப போதை மருந்துகள்லாம் எடுத்தான், தவறான இசைகளெல்லாம் கேட்டான், சாத்தா மார்க்கத்தை தழுவினான். பல முறை அவன் வந்து ஆவிகளை எதிர்கொண்டிருக்கிறான். அப்போது வந்து அவனுக்கு வயது வந்து 20. அவன் எதை விதைச்சானோ அதை தான் அவன் அறுத்தான். எப்போதுமே அவன் தீய ஆவிகளை குறித்து பயத்துடன் தான் அவன் வாழ்ந்தான். புகை போதை பழக்கங்கள்லேருந்து அவனால் வெளியே வர முடியவே இல்லை. அதுக்கப்புறம் போதை மருந்துக்கு அடிமையாக இருந்த நாத்திகனான அவனுடைய நண்பன் வந்து அவன் ஞானஸ்தானம் எடுத்து தான் அவன் கேட்டான். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் ஞானஸ்தானம் பெற்றான்னு கேட்குறான். அதுக்கு அவன் கேட்டோடனே அவன் சொல்கிறான், எனக்கு நிறைய தீயாவிகள் குறித்த பயம் இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ வேதாந்தத்தை வாசிச்சிருக்கியா, அதை நீ வாசிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான், ஆமாம் சரி நம்ம அதை வாசித்து தான் பார்ப்போம் அப்படின்னு அவன் வாசிக்கிறான் வேதாந்தத்தை. அவன் வேதாந்தத்தை வாசிக்க வாசிக்க அவனுக்கு நிறைய பயம் நிறைய சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுக்கிறான், தீய ஆவி வந்து ஒரு ஆவினா அதை விட வல்லமையான ஆவி ஒன்று இருக்குது, அந்த ஆவி தான் தீய சக்திகளெல்லாம் ஆளுது அப்படின்னு நினச்சி அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வேதாந்தத்தை வாசிக்க வாசிக்க அவனுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்குது. மனிதர்கள் விழுந்தாலும் தேவன் கைவிடலை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனோட வாழ்க்கையில் அவன் நிறைய விசுவாசம் வச்சுருக்கான் தேவன் மேலே. இஸ்ரேலை குறித்த தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் மெய்யாகவே நிறைவேறணுங்கிறத அவன் விசுவாசித்தான். வேதாகமம் வந்து ஒரு கட்டுக்கதை இல்லை, அது உண்மையான ஒரு வேதாகமம் அப்படிங்கிறத அவன் அவன் நம்பினான். அதுக்கப்புறம் மாதங்கள் கடந்தன. அவன் படித்து முடித்து அயர்லாந்தில் உள்ள டுப்ளினோ மென்பொருள் பொறியாளராக அவன் வேலைக்கு சேர்ந்தான். அவனோட நண்பன் நாத்திகன் வந்து பாவத்தின் தோற்றம் குறித்த பாவத்தின் தோற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பிரசங்க வீடியோ யூடியூப்பில் அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை அவன் பார்த்தான். அதை அவன் பார்க்கும்போது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சுவிசேஷகர் ஒருவருடைய பிரசங்கமும் அவன் பார்த்தான். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிரசங்கத்தில் அவர் வந்து சனிக்கிழமை தான் ஓவ நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அவனுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பைபிளில் தேட ஆரம்பித்தான். எங்கே ஞாயிற்றுக்கிழமை ஓவ நாள் போட்டிருக்குன்னு தேட ஆரம்பித்தான், எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவன் நம்ப ஆரம்பித்தான் சனிக்கிழமை தான் ஓவ நாள்னு. அதுக்கப்புறம் அவன் டெய்லியும் எல்லா பிரசங்க வீடியோவும் யூடியூப்பில் அவன் பார்க்க ஆரம்பித்தான். ஒரு தடவை அவரோட நண்பன் வந்து ஓய்வு நாளையும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களையும் பற்றியும் அவர் சொன்னாங்க. அதுலேருந்து அவன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டான் நிறைய அர்த்தங்களை. அதன் பிறகு சனிக்கிழமை தான் ஓய்வு நாளுங்கிறத அவன் ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அவன் ஆன்லைனில் அட்வென்டிஸ்ட் சபை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி டெய்லியும் அங்கே ஆராதனைக்கு போனான். பிறகு அவன் வேத வகுப்புக்கும் கலந்து கொண்டான். அவன் சிறு வயதிலே நிறைய பாடுகளை அனுபவித்தான். ஆனால் அந்த பாடுகளுக்கு எல்லா காரணம் தேவன் கிடையாதுங்கிறத அவன் உணர்ந்தான். எல்லாமே அவன் செஞ்ச பாவமும் அவன் நிறைய தீய பழக்கம் செஞ்சாமல அதெல்லாம் தான் அவனோட பாடுகளுக்கு காரணம் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அப்படிங்கிற தாவீது சொல்வது போல ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நம்பினார். இது வந்து சங்கீதம் 16:4 இருக்குது. அவருக்கு வந்து 26 வயது
அவர் வந்து 26 வயதில் ஞானஸ்தானம் பெற்றார். யோனா என்கிற பிரேசிலை சேர்ந்த ஒரு நர்ஸை வந்து அவங்க திருமணம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் டுப்ளினில் உள்ள சமுத்திர அட்வென்டிஸ்ட் சபையில் அவளை சந்திச்சாங்க. அவங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து இப்போ நிறைய வேலை செய்கிறாங்க. அவங்க நிறைய வேத வகுப்புகள்லாம் நடத்துகிறாங்க. அவங்க சபைக்கு வந்து அவங்க ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க. அடுத்து அவங்க வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அதுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. ஆமென்.